இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி வந்து தென்னாப்பிரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்காரு. அங்கே வந்து துணை அதிபர் தான் வந்து அவரை ரிசீவ் பண்ண போயிருக்கிறாரு. அதிபர் வரணும் அப்படின்னு சொல்லி இவர் ஃப்ளைட்டே உட்காந்துருக்கிறதாக ஒரு வீடியோ வந்து இப்போ வெளில ஆகிட்டு வருது. இந்திய நாட்டுடைய பிரதமர்களுடைய வரலாறு தெரியுமா, எவ்வளோ கம்பீரமாக இருப்பாங்க தெரியல. நமக்குன்னு சொல்லி ஒரு சுயமரியாதை இருக்கு. இவங்க சுயமரியாதெல்லாம் பேச மாட்டாங்க, இவங்க ஒரு இதுன்னு வச்சுக்கோ. ஆனால் இந்தியாக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொண்டு போய் ஆப்பிரிக்கா மைதானத்துல அந்த ஏர்போர்ட் மைதானத்துல குத்த வச்சு உட்கார வச்சிட்டாங்க. நடந்திருக்குமா மன்மோகன் சிங் போய் நடந்திருக்குமா? இந்த விஷயத்துல அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் வர்றாரு அப்படிங்கிறப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய சில அதுவும் ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவங்க தானே போகணும், அதுதானே ஒரு மரியாதையா இருக்கும். இது நம்ம நாட்டுக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுத்துற மாதிரி கேக்குறேன். அவருக்கு வந்து அவருக்கு ஏற்படுற அவமரியாதை நமக்கு ஏற்படுற உண்மையாகவே அதுதான் வருத்தப்படுகிறேன். வர்றதுதான் அப்போ உங்களை எப்படி உலக நாடுகள் பார்க்கிறது? இது என்ன பண்றாங்க? இருக்கக்கூடிய டெய்லி மேரவிக் அப்படின்ற பத்திரிகை வெளியே அந்த பத்திரிகையை முடிக்கிட்டாங்க. இதை போல நிறைய பத்திரிகை இங்கு உலகம் முழுவதும் எல்லா பத்திரிகையும் காரி துப்பு. மோடியா உமிழ்நீரை கொஞ்சம் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்க. இங்க யார் யாரெல்லாம் உண்மை சம்பவத்தை வெளியில கொண்டு வந்து மோடி அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை, பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய அட்டூழியங்களை, சங் பரிவார் செய்யக்கூடிய ஐஷாட்டியங்களை மக்கள் கிட்ட சொல்றாங்களோ அவங்க மேல வழக்கு. இதே விஷயத்தை அங்க பண்ண முடியாதுல்ல. எனவே இங்க இருந்து டிராபிக் ஜாம் பண்ணுவோம், அவங்களுக்கு டிராபிக்கை வந்து பிளாக் பண்ணுவோம். அதிகமான அளவுக்கு அதிகமான டிராபிக்கை கொடுத்தா சைட் பிளாக் ஆயிடும்ல, அந்த வேலையை பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவையா? அசிங்கமா இல்லையா? ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் வயர்த்தமிழின் எடிட்டருமான திரு லெனின் துரைராஜ் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி வந்து தென்னாப்பிரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்காரு. அங்கே வந்து துணை அதிபர் தான் வந்து அவரை ரிசீவ் பண்ண போயிருக்கிறாரு. அதிபர் வரணும் அப்படின்னு சொல்லி இவர் ஃப்ளைட்லேயே உட்காந்துருக்கிறதாக ஒரு வீடியோ வந்து இப்போ வெளில ஆகிட்டு வருது. நியூஸாகவே வெளியே வெளியே டெய்லி மேரவிக் அப்படின்ற ஒரு பத்திரிகை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு முக்கியமான பத்திரிகை, இண்டிவிஜுவல்ஸால நடத்தப்படுறது. இப்போ நம்மலாம் சேனல் வச்சு நடத்துவோம்ல, அது போல் ஒரு இண்டிபெண்டன்ட் சேனல் மாதிரி இண்டிபெண்ட் பத்திரிகை அது. மோடி வந்து போகிறாரு. மோடி அந்த ஆள் என்னத்த சொல்ல, என்ன இது இப்படியெல்லாம் சில்லறத்தனமாக இருக்க வேண்டியது இருக்கா? இந்திய நாட்டினுடைய பிரதமர்களுடைய வரலாறு தெரியுமா, எவ்வளோ கம்பீரமாக இருப்பாங்க தெரியல. நமக்குன்னு சொல்லி ஒரு சுயமரியாதை இருக்குது. இவங்க சுயமரியாதைலாம் பேச மாட்டாங்க, இவங்க ஒரு இதுன்னு வச்சு. ஆனால் இந்தியாக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொண்டு போய் ஆப்பிரிக்கா மைதானத்தில் அந்த ஏர்போர்ட் மைதானத்தில் குத்த வச்சு உட்கார வச்சிட்டாங்க. இந்தியாவிலே அங்கே போட்டு வச்சு செஞ்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு நரேந்திர மோடி போகிறார். அதற்கு முன்னால் சைனாவுடைய பிரசிடென்ட் போகிறார். சைனாவுடைய பிரசிடென்ட் போகும்போது ஆப்பிரிக்காவுடைய பிரசிடென்ட் நேரடியாக சென்று ரிசீவ் பண்ணுறார். இங்கே மோடி வர்றார். அடுத்த நாள் மோடி வர்றார். மோடி வரும்போது வரும்போது யார் நம்மளை இன்வைட் பண்ண ரிசீவ் பண்ணுறதுக்கு யார் வரா அப்படின்னோடனே ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் வராரு. கேபினெட் மினிஸ்டரா? என் தகுதிக்கு என் பெருமைக்கு நான் அது இது எவ்வளோ பெரிய ஆள் நான், எனக்கு போயிட்டு கேபினெட் மினிஸ்டர் வந்தால் எப்படி ஏற்றுக்கிறது? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இது கல்லாட்டம், இது போங்கு. எனக்கு வந்து ஆப்பிரிக்காவுடைய பிரசிடென்ட் தான் வந்து என்ன அழைக்கணும் அப்படின்னு ஒன்று உடனே பரபரப்பு தகவல் போகுது. இந்த ஆள் வரமாட்டேங்க ஐயா, ஏர்போர்ட்லேயே உட்காந்துக்கிட்டாரு, யாராச்சும் ஒருத்தர் அணைச்சே ஆகணும் அப்படின்னதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு துணை அதிபரை அனுப்பிச்சிக்கிறாங்க, ஜாயின்ட் பிரசிடென்ட்டை அனுப்பிச்சிக்கிறாங்க. அவர் யாரும் கிடையாது, அவர் யாருன்னு அவர் ஆகவெல்லாம் கிடையாது. அவர் மினிஸ்டர் யாரோ அதே போல அவர் ஒரு மினிஸ்டர், அவ்வளோதான். அதில் வந்து ஒரு ஜாயின்ட் பிரசிடென்ட், அதுக்கு ஒரு சின்ன பொறுப்பு, சும்மா ஜாயின்ட் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். அவர் வந்து கூப்பிட்டதுக்கப்புறம் சந்தோஷம் அப்படின்ட்டு போகிறார். ஏன் இந்த அல்ப ஆசை?
இருந்தாலும் பேச. இது என்ன பண்றாங்க, இருக்கக்கூடிய டெய்லி மேரவிக் அப்படின்ற அந்த பத்திரிகை வெளியீடு, அந்த பத்திரிக்கையை முடக்கிட்டாங்க. பத்திரிக்கையை முடக்கிட்டா? ஆமா, சைட்டையே வந்து சர்வரையே டவுன் பண்ண வச்சிட்டாங்க. அது எங்க உள்ளது? இந்தியாவில் உள்ளது தானே? இல்லை, ஆப்பிரிக்காவில் உள்ளது. அது இதை போல நிறைய பத்திரிகை இங்கு உலகம் முழுவதும் எல்லா பத்திரிகையும் காரி துப்பு. மோடியா உமிழ் நீரை கொஞ்சோண்டு சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் துப்புறதுக்கு. நீங்க நீங்க ஒரு நாட்டினுடைய பிரதமருங்க, கிளூர் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர்னு வச்சுக்கோங்க. நீங்க போறீங்க, நான் தான் வரேன் ஒரு சாதாரண ஒரு அப்ரண்டிஸ்னு வச்சுக்கோங்க, ரிசீவ் பண்றதுக்கா அவரை? உனக்கு என்ன வேலை? மாநாட்டில் போயிட்டு இந்தியாவை பத்தி பெருமை பேச போறேன். நான் வந்து பராக் ஒபாமாவோட கால்ஃப் விளாண்டேன், இவரோட இந்த விளையாட்டு விளாண்டேன், அவரோட அந்த விளையாட்டு விளாண்டேன், நான் இவர் பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுத்தேன் பட்டு புடவை, நான் இவர் பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுத்தேன், இதானே பேச போறேன், இதானே பேச போறீங்க? வேற என்ன, வேற என்ன நீங்க பேச போறீங்க? இது வந்து இந்த அளவுக்கு நீங்க நகைப்புரியதா பேச, சரியானதா? அதே நகைப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க வேற ஏங்க, இது நகைப்பு இல்லையா? ஒரு நாட்டினுடைய நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்க, கிளம்பு இங்க இருந்து என் ஆபீஸ்க்கு வரீங்க. நீங்க என் ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்கிறாரு, ஸ்வீட் பர்சன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு மனுஷன் தான், ஸ்வீட் பர்சன் இருக்கிறார், மனுஷன் தானே, கூப்பிடுறதுக்காக வர்றாரு. சார் வந்து ஒரு முக்கியமான வேலையா இருக்கிறாரு, இல்ல மாநாட்டுல இருக்கிறாரு, இல்ல இந்த மாதிரி இன்டர்வியூல இருக்காருன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? நானே ஆபீஸ்க்கு வரேன், திரு நீங்க இருக்கீங்க, நீங்க இன்டர்வியூ எடுத்துருவீங்க, எனக்கு கிளூர் வந்தே ஆகணும் அப்படின்னு கேட்டா விளங்குமா? கேமராமேன் அனுப்பக்கூடாதா? பக்கத்தில் இருக்கக்கூடிய எடிட்டர் அனுப்பக்கூடாதா? அவங்க கூப்பிட்டு நான் வரக்கூடாதா? எனக்கான தேவை என்ன? நான் வரேன், இன்டர்வியூ கொடுக்க போறேன், பேச போறேன், இதானே இதான் நடக்க போகுது? இதுக்கு எதுக்கு எனக்கு கிளூர் தான் வேணும், கிளூருடைய ஓனர் தான் வேணும்? என்ன இது? இது அசிங்கமா இல்லையா? இது குழந்தைத்தனமா இல்லையா? அப்ப இதை நகைப்பு பண்ண வேற என்ன பண்ணுவாங்க? பெருமையா சொல்லவா? இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஷயத்துல அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் வர்றாரு அப்படிங்கிறப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய சில, அதுவும் ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவங்க தானே போகணும், அதுதானே ஒரு மரியாதையா இருக்கும். இது நம்ம நாட்டுக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுத்துற மாதிரி கேக்குறேன். அவருக்கு வந்து அவருக்கு ஏற்படுற அவமரியாதை நமக்கு ஏற்படுற உண்மையாகவே அதுதான் வருத்தப்படுகிறேன். வர்றதுதான் அப்போ உங்களை எப்படி உலக நாடுகள் பார்க்கிறது? நீங்க தானே சொல்றீங்க, அமெரிக்கா எங்களை பார்த்தா கிடுக்கிடுங்குது, சைனா எங்களை பார்த்தா நடுநடுங்குது, பிலிப்பைன்ஸ் எங்களை பார்த்தா கிடுக்கிடுங்குது, உருள்றாங்க, குறவு போயிட்டு. நீங்க தான் சொன்னீங்க உலக நாடுகள் மோடியை பார்த்து பயப்படுகிறது, பெருமைப்படுகிறது. உனக்கு என்ன என்ன மக்களுக்கு அம்பலப்பட்டு போச்சா? இவ்வளவுதான் மோடி, நரேந்திர மோடி இவ்வளவுதான், அவருக்கான இடம் இவ்வளவுதான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் வாசம். நீங்க இன்னொரு பாயிண்ட்ல பாருங்க, இந்தியாவுக்கு ஒரு யாராச்சும் ஒரு மற்ற நாட்டில் இருந்து ஒரு அதிபர் யாராச்சும் வராங்க, அதிபர் யாராச்சும் வராங்கன்னு வச்சுக்கோங்க, நிர்மலா சீதாராமன் போயிட்டு இன்வைட் பண்ணால் ஏற்றுக்க மாட்டாங்களா? ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. இதே இதே மாதிரி எல்லாருமே ஒன்று தானே? இல்லை இதே மாதிரி எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே? சாரி, நிர்மலா சீதாராமன் கிடையாது, வேற யாராச்சும் ஒருத்தரை வச்சுக்கோங்களேன், வேற யாராச்சும் ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, வேற யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு இன்வைட் பண்றாங்க, வரமாட்டாங்களா? அவங்களும் எம்பி தான், இவரும் எம்பி தான், எம்பி கேட்டகரி தான். நீங்க இந்தியன் டெமோக்ரஸி, இந்தியா உன்னுடைய லா என்ன சொல்லுது, பைலா என்ன சொல்லுது? எல்லாரும் எலெக்ஷன்ல எல்லாரும் நிற்பாங்க, இவர்களுக்கு அந்த பாரம்பரியம் இல்லை, எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வர்றதுக்கான திராணி இல்லை, அதனால டைரக்டா ஒருத்தவங்களை எம்பி ஆக்கி அப்படி கொண்டு வந்துருவாங்க உங்களுடைய கேரக்டர். பட் பைலா என்ன சொல்லுது? பைலா என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு 95 சீட் இருக்கு அப்படின்னா அந்த 95 பேரையும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 95 பேரும் சேர்ந்து 95 பேரும் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க, அவரு தான் பிரதமராக ஆவார். இதானே கான்ஸ்டியூஷன் தேரியது தானே? மாற்று கருத்து இருக்காட்டிலும் இல்லை. மோடி எம்பி தான், நிர்மலா சீதாராமன் எம்பி தான், ராகுல் காந்தி எம்பி தான். அக்கா ராகுல் காந்தி 2 மணி நேரம் வச்சு அவர் ஒருன்னு எடுத்தாங்களே, அவங்க ஸ்மிருதி இரானியும் எம்பி தான், எல்லாரும் எம்பி தான், சேம் கேட்டகரி தான். இதுல இப்ப என்ன பிரச்சனை? இதுல என்ன அவமானம் வந்து போச்சு? இப்ப இதுல இவருக்கு என்ன? சரி, இப்போ அவரே வந்தாரா? சரி, பிடிவாதம் பிடிச்சிங்களே, எனக்கு குச்சி மிட்டாய் தான் வேணும், அந்த பெப்பர மிட்டாய் தான் வேணும், எனக்கு அந்த பெட்ரமாக்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்ட்டு பிடிவாதம் பிடிச்சாரா? பெட்ரமாக்ஸ் லைட் கிடைச்சிச்சா? மாமா பிம்பிளி கிப்ல அப்படின்றதான் போச்சு. பிடிவாதம் பிடிச்சா அதுல கொஞ்சம் நியாயம் நேர்மை இதெல்லாம் வேண்டாமா? ஏ, நீங்க 100 ரூபா கேக்குறீங்க, நீங்க ஒரு சாதாரண ஆள், ஒரு நாட்டினுடைய பிரதமரா இருக்கீங்க, எனக்கு 100 ரூபா வேணும்னா 100 ரூபா தான் வேணும்னு நிப்பீங்களா? இல்ல எனக்கு 10 ரூபா கொடுத்தா ஓகே அப்படின்ட்டு போயிருவீங்களா? நீங்க எப்படி 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 நிப்பீங்க?
100 ரூபாய்க்காக நிற்பீங்களா, 10 ரூபாய்க்காக நிற்பீங்களா? 100 ரூபாய் கேட்கீங்க, எது தேவையோ அதுக்காக தான் நிற்க முடியும். எது தேவை உங்களுக்கு? 100 ரூபாய் தேவைன்னா 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு தான் நிற்கணும். சரி, இப்போ பிரதமர் வந்து எனக்கு அதிபர் தான் வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அதிபர் வந்தாரா? வரலாம், என்ன பண்ணணும்? இந்தியாவுக்கு நீ மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள் அப்படின்ட்டு சொல்லி அடுத்த பிளைட்ல ரிட்டர்ன் வந்திருக்கணும்ல. துணை அதிபர் வந்தவன போயிடுறதா? ஏ, பிடிவாதம் சரி, நியாயமானது. நரேந்திர மோடியினுடைய பிடிவாதம் நியாயமானது. அது இந்தியாவினுடைய கௌரவம் சார்ந்தது, மரியாதை சார்ந்தது, இந்தியாவுடைய முழு வரலாறும் சார்ந்தது. அந்த வரலாறு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதை, அதெல்லாம் ஏத்துக்கிறேன். எதுக்கு கேபினெட் மினிஸ்டருக்கு மேல ஜஸ்ட் ஒரு இணை பிரசிடென்ட் தானே, அதனால ஜாயின்ட் பிரசிடென்ட். இதோ பாருங்க, பிரசிடென்ட்க்கு அடுத்த கேட்டகரியில அவர் தானே இருக்காரு. பிரசிடென்ட் வேற, ஜாயின்ட் பிரசிடென்ட் வேற, கேபினெட் மினிஸ்டர் வேற, எம்பி வேற, வேற வேற, கரெக்ட். நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா, என் பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒண்ணு. மோடியினுடைய பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா, அது ஒண்ணான்னு நான் கேட்கிறேன். அதிபர் தான் ஈக்குவலா வரும். அதிபர் தானே வேணும்னு கேட்டீங்க, அதிபர் தானே வந்திருக்கணும். அதிபர் வரல அப்படின்னாக்கா நீங்க ரிட்டர்ன் இந்தியாவுக்கே திரும்பி வந்திருக்கணும்ல. ஏன் வரல? துணை அதிபர் கூப்பிட்டோன்னு போயிட்டீங்க. இதுதான் நாங்க கிரிட்டிசைஸ் பண்றேன் நானு. இதுதான் சாவர்கரின் வம்சம், இதுதான் சாவர்கரின் ரத்தம், பிளட்டு. இது அவங்களுடைய வெயின்குள்ளேயே ஓடுது. எப்படி மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியும் சாப்பிட்டா நம்ம வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சூரராக மாறிவிடலாம் என்று நம்புறாங்களோ, அதே போலதான் சாவர்கரை போல ஆயிட்டா இந்த உலகமே நம்மளை பார்த்து போட்டுரும் அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னு நான் கிரிட்டிசைஸ் பண்றேன். இந்தியாவுடைய மானம் இல்லையா? நேரு நேரு நேருன்னு வாங்கிவேன். நேரு முன்னாடி நடந்திருக்குமா? மன்மோகன் சிங் போயிருந்தா அப்படி நடந்திருக்குமா? ஏன் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அமெரிக்காவுடைய ஆபீஸ் பாயா இருந்தாரு, வாஜ்பாய் அவர் போனா கூட நல்ல மரியாதை கிடைக்குங்க. என்னதான் வச்சு நம்ம ஆட்கள் போனாலும் அந்த ஏர்போர்ட்ல வச்சு செக் பண்ணி அனுப்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல இந்தியாவுக்கு. ஏது போன, ஏது மோடி அவர்கள் துணை அதிபர் வந்ததுக்கு அப்புறம் போனோம், ரிட்டர்ன் வந்திருந்திருக்கணும். அது தப்பு. சரி, இது ஒரு பக்கம், இதை விடுங்க. இதனால நடந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. அந்த டெய்லி மேரவிக் அப்படின்ற அந்த பத்திரிகையினுடைய இணையதளத்தை முடக்கிட்டாங்க. இல்ல, அதுக்கு யார் காரணம்? இங்க இந்தியா தான் காரணம், வேற யார் காரணமா இருப்பா? ஏங்க, அந்த நியூஸ் வந்ததும் இதை வந்து இது பண்ணணும். நீங்க நீங்க எடுத்து பாருங்க, டெய்லி மேரவிக் சைட்ல உள்ள போயிட்டு பாருங்க, உள்ள போகவே போகாது. அதாவது ஒரு இது இருக்கும், இப்ப ஐத்தமிழுக்குன்னு ஒரு சைட் வச்சிருக்கீங்களா, அந்த சைட்டுக்குள்ள ஒரு 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 நாளைக்கு, அதாவது அந்த சைட்டு எவ்வளோ, அந்த சர்வர் எவ்வளவு தாங்குமோ அந்த சர்வருக்கே தாங்க தான். ஒரு 10,000 பேர், 20,000 பேர் ஒரு நாளைக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னாக்கா 20,000 பேர் தான் வந்து போகணும். திடீர்னு 100,000 பேர் உள்ள வந்து குமிச்சுட்டானா என்ன ஆயிரும்? சர்வர் டவுன் ஆயிரும். டவுன் ஆகாது, வரவே வராது, சுத்தமா வராது, அப்படியே பிளாக் ஆகி நிற்கும். அதை இவர்கள் இங்க இருந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தான் தெரியுமே இந்தியாவில ஊடகங்களை எப்படி வந்து மாநில ஒன்றிய அரசாங்கம் ஆட்சி செய்துன்னு நம்மளுக்கு தான் தெரியுமே. பணம் கொடுக்கறது, பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடணும், அப்படி அவன் பணம் வாங்கலையே அவன் மேலே வழக்கு போடணும். உதாரணத்துக்கு நியூஸ் கிளிக் இருக்கு, தொடர்ச்சியான நியூஸ் கிளிக் மேல தொடர்ச்சியான வழக்குகள், வயர் மேல, தி வயர் மேல தொடர்ச்சியான வழக்குகள், யார் யாரெல்லாம் ப்ராக்ரெசிவா பேசுறாங்களோ அவங்க அவங்க அத்தனை பேர் மேலேயும் வழக்குகள், குஜராத்தை பத்தி பேசினா அவங்க மேல வழக்குகள். நீங்க யார் யாரெல்லாம் உண்மை சம்பவத்தை வெளியில கொண்டு வந்து மோடி அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை, பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய அட்டூழியங்களை, சங் பரிவார் செய்யக்கூடிய ஐஷாட்டியங்களை மக்கள் கிட்ட சொல்றாங்களோ அவங்க மேல வழக்கு. இதே விஷயத்த அங்க பண்ண முடியாதுல்ல. எனவே இங்க இருந்து டிராபிக் ஜாம் பண்ணுவோம், அவங்களுக்கு டிராபிக்கை வந்து பிளாக் பண்ணுவோம். அதிகமான அளவுக்கு அதிகமான டிராபிக்கை கொடுத்தா சைட் பிளாக் ஆயிடும்ல, அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? அசிங்கமா இல்லையா? அதாவது ஒரு சம்பவத்தை மறைப்பதற்கு எவ்வளவு சம்பவங்களை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து 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 செய்து கொண்டே போகுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட கேட்டா அதை பத்தி வாயை திறக்கவே இல்லை. அங்க பெரிய ஊடகங்கள் எல்லாம் இருக்குதான், இங்க எப்படி சன் டிவி இருக்குதோ, எப்படி ஜெயா டிவி இருக்குதோ, எப்படி வின் டிவி இருக்குதோ, முக்கியமான டிவி, புதிய தலைமுறை, தந்தி, தினமலம் அப்படின்ற அந்த சேனல்கள் எல்லாம் இருக்குதோ, அதை போல அங்கேயும் நிறைய சேனல்கள் இருக்குது. அவர்கள் கூட வாயை திறக்கவில்லை, இவர்கள் வாயை திறந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய வாயை அடைக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசாங்கம், இந்திய நாட்டினுடைய அரசாங்கம் இந்த வேலையை செஞ்சிருக்குதுன்னு சொல்லி பல பத்திரிகையாளர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணலத்தில் இருக்கு. மிக நன்றி. ரொம்ப நன்றி.